மந்திரத்திற்கு விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்ப ஞானிகளை வணங்கினால்தான் சிவத்தின் நாமும் சிவமாகலாம். அதான் திருமந்திரத்தில் சொன்னார், போதந்தர்மங்கள் புண்ணிய நந்தியை போதந்தன் வைத்து புண்ணியராகினார். போதம் வந்து யார் யார் நினைக்கிறார்களோ அவர் புண்ணியரானார். அடுத்த ரெண்டு கவி இருக்குது, ரெண்டு வரி இருக்குது, அது ரொம்ப சிக்கலானது தத்துவம் அது. ஆனால் அதே திருமந்திரத்தில் சிவனவர்களால் சிலர் தேவரும் ஆவார்னார் சிலர்னு சொன்னார். ராமலிங்க சாப்பாடு வலுவ பெருமான் நினைச்சார், இலர் பலராகிய காரணம், இலர் பலராகிய காரணம் நோட்பார் சிலர் பல நோடாதவன் சொன்னார். யார் யார் இவர் சொன்னார், திருமந்திர சொன்னார், சிவன் அவர்களால் சிலர் தேவரும் ஆவார் பலர் ஆக முடியாது. அப்போ சிவன் என்பது யார், ஞானிகள் தான். என் தன்னை வென்றவன், உமியை நீக்கி அரிசியை நடைப்படுத்தி கொண்டவன், பதலை நீக்கி நிலை நிலைப்படுத்தி கொண்டவன், அசத்தை நீக்கி சத்தியை நிலைப்படுத்தி கொண்டவன், சித்தறிவு நீக்கி பேரறிவு நிலைப்படுத்தி கொண்டவன், பாபத்தை நீக்கி புண்ணியத்தை நிலைப்படுத்தி கொண்டவன், பெருந்தன்மையானவன். அப்போ சொன்னால் சிவன் அவர்களால் சிலர் தேவரும் ஆவார். இப்போ ஞானிகள் தான் சிவம், திருமூலரோ திருவள்ளுவனோ ஞானிகளாக தெரியும் சிவன். சிவன் அவர்களால் சிலர் தேவரும் ஆவார், உயர்ந்த தேவர் என்பது உயர்ந்த நிலை அடைவார். சிவன் அவர்களால் சிலர் தெய்வத்தோடு ஒப்பர்னார். சிலர் சிலருங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் வள்ளுவர், திருமூல சொல்வார். சிலர் சிலர் என்று சொன்னால் யார் ஒருவன் ஞானியை அறிவதே ஒரு சிலர் தான் அறிவார்கள், பலரும் ஞானி அறிய முடியாது. சிறிய தெய்வத்தை வணங்குவார்கள் சிலர் தான். திருமலை தேவன் பெரிய மகான், அருணகிரிநாதன் பெரிய மகான், அத்திரி மகரிஷி பெரிய மகான், அகத்தீசர் பெரிய மகான், அவர் நாமத்தை சொல்லி ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு சிலருக்கே தெரியும். அதான் சொன்னார் சிவன் அவர்களால் சில தேவரும் ஆவார். தேவனா உயர்ந்த நிலை அடைவார்கள் அர்த்தம், தேவனா உயர்ந்த நிலை உள்ளவர்கள். சிவன் அவர்களால் சிலர் தெய்வத்தோடு ஒப்பர்னார், தெய்வத்தன்மை பெறுவார்கள். சிலர் சிலர் வார்த்தை என் பயன்படுத்தினார் என்றால் சிலர் தான் ஞானிகளை அறிய முடியும், சிலர் தான் ஞானிகள் திருவடியை பூஜை செய்ய முடியும், சிலர் தான் நாமத்தை பற்றி நாமத்தை செய்ய முடியும். சிவன் அவர்களால் வினை சேரகலாமினார். இப்போது தினம் நாமத்தை செய்தால் முன் செய்த வினைகள் என்ன செய்யும். ஒரு நிகழ்ச்சி நடந்தது, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்ன செய்தான், மனைவி சோறு போட்டால் மறந்தாவில் 2 தரம் உப்பு போட்டால் அந்த சாம்பாரில் வந்து உப்பு மிகுதியாக இருந்தது. அவள் எடுத்து வயலில் வச்சான், உப்பு தாசி இருந்தது. அவள் கொண்டாந்து மறுபடி சோறு போட வைக்கும்போது இடது கையில் வந்து சொம்பு இருந்தது. அந்த காலத்து சொம்பு வந்து 1 கிலோவுக்கு எடை இருக்கும். மறுபடி அந்த உப்பு சாதம் எடுத்து வயலில் வைக்கும்போது உப்பு மிகுதியாக இருந்ததுனால இடது கையில் சொம்பு எடுத்து அந்த தண்ணியோடு அடிச்சு விட்டான், பொட்டில் அடிபட்டுருச்சு. பொட்டில் அடிபட்ட உடனே அப்படியே அவள் மாண்டி விட்டாள். யாருக்கு தெரியாத ரகசியம் அது, முன் செய்த வினைப்பயன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.